தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியை கோதுமை அல்வா செஞ்சுருக்கோம். ரொம்பவே அருமையாக திருநெல்வேலி அல்வா டேஸ்டில் சூப்பராக வந்திருக்கு. இதனுடைய செய்முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இதில் கால் கப் அளவில் நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதாவது ஒரு 5 டீஸ்பூன் வரும். அதை இதில் சேர்த்துடலாம். அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அல்வாவுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. இது மாதிரி சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணோம்னா அதுவே உள்ள நல்ல ப்ரௌன் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத கலந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து வெல்லம் பாக காய்ச்சும்போது என்ன கலர் வருமோ அந்த கலருக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இது மாதிரி வெல்லம் பாக எப்படி இருக்குமோ அந்த கலருக்கு வரணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது வந்து 250 ml உள்ள கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் 250 ml உள்ள கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதே கப்பில் நம்ம 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும், 1 கப்பு நெய் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ கோதுமை மாவுக்கு அதே கப்பில் நீங்களும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணியை தான் நம்ம இதில் சேர்க்கணும். நல்லா மாவு வெந்து வரணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கை விடாத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா இது மாதிரி கொதித்து நல்லா வேகணும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சிரப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்க்கறதுனால நல்லா அந்த திருநெல்வேலி அல்வா கலருக்கு வந்துடும். இதுக்காக நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க தேவையில்ல. இப்போ 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அப்போ தான் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக மீதி உள்ள நெய்யும் இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது மாதிரி ஒட்டாத வரணும், அப்படியே திறந்து வரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அல்வா இறக்கிடலாம். திருநெல்வேலி அல்வா ஸ்டைலில் அதே சுவையில் கோதுமை அல்வா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அதே டேஸ்டில் இருக்கும். ஃபைனலாக அல்வா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்படி ஒட்டாத இப்படி வரணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.